வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா சாமியை திட்ட நல்லதான மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சா விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்த சத்யராஜ் இணையதளத்தில் அவர் கொடுத்த பேட்டி வைரலாகி வருகிறது வாங்கவங்களுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு எதற்காக இந்த மாதிரி விமர்சனம் சொல்லிட்டு வராருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தன்னுடைய மனைவியின் உடல்நலம் குறித்து விமர்சனங்களுக்கு நடிகர் சத்யராஜ் கொடுத்திருக்கும் பதிலடி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது கட்டப்பா என்ற ஒற்றை சொல்லின் மூலம் ரசிகர்களை தான் பக்கம் காட்டி பக்கம் கட்டி போட்டவர் தான் சத்யராஜ் மேலும் இவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்திருக்கிறது தமிழ்ல மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு கடைசியாக தமிழில் அவர் நடிப்பில் படம் தான் தோழர் சேகுவாரா இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கவலைவையான விமர்சனத்தை பெற்று வந்தது தற்போது சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்துல நடிச்சு வராரு இது மட்டுமல்லாமல் இன்னும் சில திரைப்படங்கள்ல அவர் கமிட் ஆகியிருக்கிறாரு மேலும் சத்யராஜுக்கு சிபிராஜ் என்ற மகனும் திவ்யா என்ற மகனும் இருக்காங்க சிபிராஜ் படத்தில் நடித்து வருகிறார் ஆனால் திவ்யா அப்படி கிடையாது தனது அப்பாவை போல இவர் ஒரு நாத்தியவாதி இந்தியாவில் உள்ள டாப் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன்களிடம் ஒருவராக சத்யராஜ் மகள் இருக்கிறாங்க இவங்க நியூட்ரிஷன் துறையில் எம்ஏ பிஎல் பட்டம் படிச்சிருக்காங்க மேலும் சர்வதேச அளவில் நியூட்ரிஷன் துறையில் பல கான்ஃபரன்ஸுகளும் நடத்தியிருக்காங்க சமீபத்தில் தான் தந்தை மற்றும் தாய் குறித்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க அதில் அவங்க என் அம்மா நாலு வருஷமாக கோமாவில் இருக்காங்க அவங்களுக்கு பிஇசிஜி மூலம்தான் உணவு அளிக்கிறோம் இதனால் முற்றிலும் நாங்கள் உடைந்து போனோம் ஆனால் நம்பிக்கையோடு மருத்துவ முன்னேற்றத்திற்காக காத்திருப்போம் நாங்கள் அம்மாவை மீட்டெடுப்போம் என்பது எங்களுக்கு தெரியும் அப்பா நாலு வருஷமாக சிங்கிள் பேரண்டாக இருக்கிறார் என்று கூறியிருந்தார் இவரின் பதிவை பார்த்து ரசிகர்களுமே அதிர்ச்சி அடைந்து போனாங்க சத்யராஜ் சார் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருப்பது என்று நாங்கள் நினைக்கவே கிடையாது விரைவில் உங்க அம்மா குணமடைவாங்க என்று திவ்யா சத்யராஜுக்கு ஆறுதல் பதிவிட்டிருந்தாங்க இந்த நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டியில் சத்யராஜிடம் தொகுப்பாளர் உங்களுடைய மனைவி குறித்தும் நீங்கள் சாமியை கும்பிடவில்லை அதனால்தான் இப்படியெல்லாம் ஆனது என்றெல்லாம் சொல்கிறாங்க என்று கேள்வி எழுப்பினாங்க அதற்கு சத்யராஜ் சாமி கும்பிடுவர்கள் வீட்டில் கஷ்டம் இல்லையா காய்ச்சல் வந்தது இல்லையா உடனும் சரியில்லாம் போனது இல்லையா அவங்க வீட்டில் யாருமே அவஸ்தப்பட்டதே கிடையாதா கஷ்டத்தில் இருப்பதே இல்லையா அவங்க வீட்ல யாருமே தற்கொலை செய்து கொள்வதே கிடையாதா குடும்பத்துல கோவிலுக்கு போகும்போது வாகனங்கள் எல்லாம் கவிழ்ந்து விபத்துக்கு நடந்ததே கிடையாதா இப்படியெல்லாம் சொல்பவர்கள் சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க அதை பற்றி கண்டுகொள்ள தேவையே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில பர்சனல் பிரச்சனைகள் இருக்கிறது அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடிப்பு மூலம் கொண்டு சென்றது கிடையாது இப்போது கூட என்னுடைய மனைவி கோமாவில் தான் இருக்காங்க இது என்னுடைய நெருக்கமானவர்கள் ஏற்கனவே தெரியும் சிவகுமார் பிரபு போன்றவர்கள் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் நன்றாகவே தெரியும் கிட்டத்தட்ட நான்கரை வருடங்களாக அவங்க கோமாவில் தான் இருக்காங்க ஆனால் சந்தோஷம் துக்கம் எல்லாம் சேர்ந்துதானே வாழ்க்கை நான் என்னுடைய குடும்பத்தை நிறைய நேரம் செலவழிக்கிறேன் என்று கூறியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நிற்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்